பார்த்தா காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்பேன். அன்றைக்கு என்ன குடிச்சாங்க, இன்னைக்கு என்ன குடிக்கிறோம். சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு, அதில் நான் எடுத்து பார்த்துறேன். அன்றைக்கி என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க, பெரும்பாலானவர்கள் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கீரையும் முசுமுசுக்கை, அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க. ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இலை இருக்கும். அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாமல் சளி கெட்டாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை. கரிசலாங்கண்ணியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பாரு. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. தேரன் குடிநீரில் உள்ள ஒரு தேரன் தைலவர் கச்சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி, தேகராஜன்னா கரிசலாங்கண்ணி, தில் தில்லுனா நல்லெண்ணெய், ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா காகம் உணும் சளி, இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போவோம். அது வந்து புரோட்டீன், அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புருலன்ஸ் பூட்டம், அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போவோம். அப்படியான சளி ஒன்றிருந்து வருதுன்னா என்ன அர்த்தம், உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, கபம் கட்டி போயிருக்கு. அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு அருமருத்து. முசுமுசுக்கை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும், முசுமுசுக்கையின் இருகரங்கின் கை அந்த பாடல். ஈழை இழைப்பு, சளி இருந்து சின்ன பிள்ளை குயங் குயன்னு இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதில் முசுமுசுக்கையை குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர். இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான், அந்த தேயிலையை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். மிகச்சிறந்த பானம் தேயிலை, சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம ஊரில் அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமாக இருந்திருக்கு. நம்ம ஏன் மறக்கணும், கரிசலாங்கண்ணிக்கு எங்கே போய் வெளிநாட்டுக்கா போனோம், இந்த பக்கத்தில் போனால் கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் ஒரு இன்னைக்கு காலையிலிருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன். எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியாக ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்கே கரிசலாங்கண்ணியை வச்சுருக்காங்க, முசுமுசுக்க வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம வீட்டு தோட்டத்தில் எங்கே எது கரிசலாங்கண்ணி எது முசுக்கு முசுக்கன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம்.